நாம் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. நம் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது நம்மை தாங்கும்படி கர்த்தர் நமக்கு அனுப்புகிறது கிருபை. தாவீது சொல்லுகிறார், என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும். அப்படி என்றால் நம்முடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதில் கிடைத்ததல்லவா? இதற்கு பின்னாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமே. நாம் மன்னிப்பை பெற்றோமே, இதிலே இருப்பது கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டோமே, இதிலே இருப்பது கிருபை. ஆமென். உபத்திரவத்திலும் நம்மை கழிவூற பண்ணினாரே, இதிலே இருப்பது கிருபை. ஆமென். பவுல் சொல்லுகிறார், அந்த அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவனாயிருந்தாலும் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்படி என்றால் நம்மை செயல்பட வைக்கிறது கூட கிருபை, நம்மை நிற்க வைப்பது கிருபை, நம்மை வாழ வைப்பது கிருபை, நம்மை ஜெபிக்க வைப்பது கிருபை, நம்மை துதிக்க வைப்பது கிருபை, நம்மை செயல்பட வைப்பது கிருபை. ஆமென். அது மாத்திரமல்ல, எப்படி இஸ்ரவேலர்கள் கானான் எல்லையிலே கால் வைக்கும் மட்டும் மன்னா தவறாமல் கிடைத்ததோ, அப்படி அந்த மகிமையிலே எட்டும் வரைக்கும் கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. ஹல்லேலூயா.